அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். இலங்கை முழுவதும் COVID-19 தொற்று தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் நாளொன்றுக்கு 1000 பேர் வரை உயிரிழக்கும் நிலை வரலாம். எனவே COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பாவி மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 2 வாரங்களுக்கு நாட்டை முழுமையாக மூடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசிடம் கோரிக்கை. இன்று முதல் மாகாணங்களுக்கு இடையிலான நடமாட்டம் தடை செய்யப்பட உள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர செல்வா அறிவித்துள்ளார். அத்துடன் இன்று முதல் மாகாணங்களுக்கு இடையிலான அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளும் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு இடைநிறுத்தப்படும் என தகவல். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டின் தற்போதைய தொற்று நோய் நிலைமை குறித்து அவசரமாக கூடி விவாதிக்க உள்ளதாக நாடாளுமன்ற படைக்கல செய்தர் நரேந்திர பெர்னாண்டோ தகவல். நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 3142 பேர் அடையாளம். நேற்று ஒரே நாளில் மட்டும் கோவிட் தொற்றால் 185 பேர் மரணம். நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 348,260 நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 5,775 அதிகரிப்பு. நாட்டை முழுமையாக முடக்குவதற்கான எந்த தயார் நிலையிலும் இல்லை என்று ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளதுடன் கடுமையான பயணக் கட்டுப்பாடுகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தகவல். இலங்கையில் தற்போதைய இறப்பு மற்றும் நோய் தொற்றுக்கள் தொடர்ந்து அதிகரித்தால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் சுமார் 18,000 பேர் வரை கோவிட் நோயால் இறக்க நேரிடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. இலங்கையில் கொரோனா தொற்றை ஒடுக்குவதற்கு கட்சி தலைமை குழுவும் நான் முன்மொழிந்த கிராம குழுவும் அமைக்கப்பட்டிருந்தால் இன்று இதுபோன்ற ஒரு பேரளவு நிலைமை ஏற்பட்டிருக்காது என இலங்கை மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொற்று நோயியல் நிபுணர் மருத்துவர் திச விதாரண தெரிவித்துள்ளார். முன்மொழிவுகள் கொண்டுவரப்பட்ட போது சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி அவற்றை நிராகரித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு மருத்துவராக எனது பரிந்துரைகளை நிராகரித்ததற்கு தான் வருத்தப்படுவதாகவும் நாட்டின் இன்றைய நிலைமை குறித்து தான் மிகவும் கரிசனையுடன் இருப்பதாகவும் திச விதாரண தெரிவிப்பு. எதிர்வரும் செப்டம்பர் 15 முதல் தடுப்பூசி அட்டைகளை வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொது இடங்களுக்கு செல்லும்போது 2 மாத்திரைகளையும் பெற்றுக்கொண்ட தடுப்பூசிகள் அட்டைகளை வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி அட்டைகள் பரிசோதனைக்குட்படுத்தப்படும் என இராணுவ தளபதி தகவல். கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற மரணங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்களில் அதிக சதவீதத்தினர் 60 வயதுக்கு மேற்பட்ட தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார திணைக்களம் தகவல். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு கொரோனா தொற்று உறுதி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் தொடர்ச்சியாக கொரோனா தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வருவதால் தாம் இக்கட்டான நிலையில் இருப்பதாக தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தற்போதைய நிலவரத்தின்படி வைத்தியசாலையின் விடுதிகள் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் எல்லாமே கோவிட் நோயாளிகளால் நிரம்பி இருக்கின்றன எனவும் எதிர்வரும் நாட்களில் மேலதிக கோவிட் நோயாளிகள் கொண்டுவரப்பட்டால் தம்மால் சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்படும் என போதனா வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்தராயா தகவல். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் பல சடலங்கள் தகனம் செய்யப்படாமல் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கோம்பேன்மணல் இந்து மயானத்தில் மாத்திரமே மின்சாரம் மூலம் சடலங்களை தகனம் செய்யும் வசதி காணப்படுவதாகவும் அங்கு நாள்தோறும் 4 பேரை மட்டுமே தகனம் செய்யக்கூடிய வசதி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் பல சடலங்கள் தகனம் செய்யப்படாத நிலையில் வைத்தியரையில் தேங்கி கிடப்பதாக மேலும் தெரிவிப்பு. கொரோனா அறிகுறிகளை கொண்டவர்கள், கொரோனா தொற்றாளர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணியவர்கள் மற்றும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டாம் என சுகாதார திணைக்களம் கோரிக்கை. ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை மற்றும் பிராந்திய அலுவலகங்களால் வழங்கப்படும் அனைத்து பொதுமக்கள் சேவைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பணிக்குழாமினரில் சிலருக்கு COVID-19 தொற்று உறுதியானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து உள்ளக பணிக்குழாமினரின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதால் மறு அறிவித்தல் வரை பொதுமக்கள் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் எதிர்வரும் நாட்களில் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்காக முன்பதிவு செய்துள்ள அனைத்து விண்ணப்பதாரிகளுக்கும் உரிய தினத்தில் அல்லது அதற்கு முன்னதாக அடையாள அட்டைகள் தயார்படுத்தி தபால் ஊடாக அனுப்பி வைக்கப்படும் என மேலும் கோரிக்கை. அரசானது மக்களின் நலன்களை முதன்மைப்படுத்தி நாடு கோவிட் பெருந்தொற்றிலிருந்து விடுபடவும் நாட்டில் சமத்துவமும் சமாதானமும் நிலவவும் நீதி கேட்டு போராடுபவர்களின் அடிப்படை கோரிக்கைகளை பூர்த்தி செய்யவும் காத்திரமான முடிவுகளை எடுத்து செயற்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு ஆயர்கள் மன்றம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள். கடந்த சில வாரங்களில் கம்பகா பிரதேசத்தில் 4,000 தொற்றாளர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில்
3000 பேர் தொடர்பிலான தகவல்களே உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஏன் இந்த பொய்யான தகவல்கள் வெளியாகின்றன? யாரை ஏமாற்றப்படியான திட்டம் நடைபெறுகின்றது? இந்த புள்ளி விவரங்களை திட்டமிட்டு மாற்றும் செயற்பாட்டுக்கு காரணம் என்ன என ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது முசமில் கோரிக்கை. குறுகிய காலத்திற்கு ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தி மாகாணங்களுக்குள் கடுமையான பயணக் கட்டுப்பாடுகளை அறிவிக்குமாறு வைத்திய நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடுமையான பயணக் கட்டுப்பாடுகளை அமல்படுத்தாமல் தற்போதுள்ள நடைமுறையினை தொடர்ந்தால் அடுத்த மாதம் அளவில் நாளாந்தம் 6000 அதிகமான நோயாளர்கள் பதிவாகக்கூடும் என இந்த சுயாதீன வைத்திய நிபுணர்கள் குழு எச்சரித்துள்ளது. கட்டுப்பாடுகள் அமல்படுத்தாவிட்டால் தொடர்ச்சியாக அடுத்த ஜனவரி மாதம் அளவில் நாட்டில் ஏற்படும் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை சுமார் 30,000 பதிவாகக்கூடும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை. நாட்டின் ஆபத்தான நிலைமையை கருத்தில் கொண்டு 2 கடுமையான பயணக் கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி அத்தியாவசிய சேவை மற்றும் தடுப்பூசி ஏற்றல் நடவடிக்கையினை தடையின்றி முன்னெடுக்க வேண்டுமென அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசிடம் கோரிக்கை. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இலங்கை நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ள புதிய விதிமுறைகளை கடுமையாக விமர்சித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை அதனை மீளப்பெறுமாறு ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவிடம் கோரியுள்ளது. இந்த வருடம் மார்ச் 12 ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்ட கடும் அடிப்படைவாத கொள்கைகளில் இருந்து மீட்கும் உத்தரவு தொடர்பிலான வர்த்தமான விதிமுறைகளானது முழுமையான துல்லியம் மற்றும் சட்ட உறுதி இல்லாத கருத்து சுதந்திரம் சித்தாந்தம் மற்றும் மத நம்பிக்கைகளுக்கு இடையிலான ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடியது என 7 சர்வதேச மனித உரிமை நிபுணர்களால் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தல். நெத்தலி வெந்தயம் கருவாடு உள்ளிட்ட சில வகை பொருட்களுக்கு விசேட வரி விதிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சரின் விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் பட்டருக்கு 880 ரூபாயும் 1 கிலோகிராம் கருவாட்டுக்கு 100 ரூபாயும் 1 கிலோகிராம் நெத்தலிக்கு 100 ரூபாய் வரியும் வெந்தயம் 1 கிலோகிராமுக்கு 50 ரூபாய் வரியும் குரக்கன்மா 1 கிலோவுக்கு கிராமுக்கு 180 ரூபாய் வரியும் கடுகு 1 கிலோகிராமுக்கு 62 ரூபாய் வரியும் உப்பு 1 கிலோகிராமுக்கு 40 ரூபாய் வரியும் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் வர்த்தமானி மூலம் வெளியீடு. கொரோனா தொற்றுடன் அதிகளவான ஊழியர்கள் இனங்காணப்பட்ட நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 தரிப்பிடங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தகவல். கெலவானா மற்றும் கெஸ்பேவாவில் உள்ள 2 டிப்போக்களே மூடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து திணைக்களம் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ரிசாட் வதீரின் வீட்டில் வீட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்ட நிலையில் உடலில் தீவிரவை உயிரிழந்த விவகாரத்தில் 2 பிரேத பரிசோதனைக்காக தோண்டியெடுக்கப்பட்ட 16 கிசாலினியின் சடலம் நேற்று அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊரில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கும்படியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறும் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவுக்கு அனுப்பிக்கப்பட்ட கடிதத்திற்கு இதுவரை உரிய பதில் கிடைக்கவில்லை என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூறியுள்ளார். இந்நிலையில் நீதிகோரம் கருப்பு போராட்டம் ஒன்றை வருகின்ற 21 சனிக்கிழமை அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவ வீடுகளிலும் தேவாலயங்களுக்கு முன்பாகவும் நாடு தழுவிய ரீதியில் கருப்பு கொடிகளை ஏற்றிக்கொள்ளும்படி அவர் தனது அறிக்கை மூலம் கோரிக்கை. இத்துடன் இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.